வணக்கங்க. ஏன்னா வழக்கத்துக்கு மாதிரி கொடாடி வாரத்தில் உட்காந்துருக்கானேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி கன்ஃபார்மாக தண்ணியை பற்றி தான் பேச போகிறோம். மெயினாக நம்ம வந்து ஒரு மூணு வழியாக போகலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது கடல் நீர் 71%, நிலம் 28%, இது எல்லாருமே தெரியும். ஒரு 1% வந்து ஃபுல்லாக வாயு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கான வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அது மொத்தமாகவே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1.7% தான் நம்மகிட்ட ஃப்ரெஷ் வாட்டர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர், கேனல், அப்புறம் வந்து லேக்கு, பாண்டு, இந்த மாதிரி நிறைய விதத்தில் வருது. ஸோ முக்கியமாக ஒரு குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று சொல்லிடலான்னு இருக்கேன். ஏன்னா அப்படின்னா வந்து 1.7% அந்த வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட டோட்டல் 100% ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய வாட்டர். ஸோ அந்த வாட்டர் வந்து இந்த மாதிரி எல்லா விதமான ஸ்டேஜஸ்லையும் இருக்குது, இந்த மாதிரி வெவ்வேறு ஃபார்மில் இருக்குது, அது வெவ்வேறு விதமான நீர்நிலைகளாக இருக்குது. எப்படி நடந்திருக்கு இந்த மனிதனோட ஒரு பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்திருக்கு, அது நீரோடு எப்படி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல எடுத்து ஆற்றுப்படுக்கையை ஒதுங்கி அந்தந்த வாழ ஆரம்பிக்கிறான். வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயம் வந்ததுக்கப்புறமா வாய்க்கால், கால்வாய் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி ஆற்றுப்படுக்கை விட்டு விலகி போயிடுறான். ஆனால் அந்த இடத்துல அவனுக்கு தண்ணி இது மூலமாக வரும் அப்படின்றதுக்கான ஒரு ஆதாரத்தை உற்பத்திக்கிறான். அதுக்கப்புறமா குளம், குட்டை, ஏரி, கம்மாயி இது மாதிரிலாம் வந்து அவனுக்கான விஷயங்களை வந்து அமைச்சுக்கிறதுக்கு முயல்கிறான். இது நடந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கிணறுல வந்து லேண்ட் ஆகிறான். இது வரைக்கும் நான் இங்கே தண்ணி பிரச்சனைன்றதே இல்லைங்க. என் அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க வயசில், ஒரு ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வயசாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கன்ஃபார்மாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது இந்த கோடை விரும்பி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து ஊர் பக்கம் போகிறப்போ நீங்கள் ஒரு கிணறுலாம் பார்த்துருப்பீங்க. வெயில் காலத்தில் கூட போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி கம்மியாக இருந்திருக்குமே தவிர தண்ணி இல்லாமல் இருந்திருக்காது. இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜில் போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் கிராமத்துக்கு போனாலும் சரி நகரங்களுக்கு போனாலும் சரி வெயில் காலத்தில் போனால் வத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பத்துறதுக்கு மோட்டர் முக்கும், 20 நிமிஷத்தில் ஏறின தண்ணி உங்களுக்கு 2 மணி நேரத்தில் கூட ஏறாது. ஸோ அதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 1.7% வந்து எப்படிலாம் வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 70% அக்ரிகல்ச்சருக்கு போகுது. ஸோ அந்த 70% அக்ரிகல்ச்சருக்கு போகுது அவ்வளோ என்ன அவனுக்கு வேண்டி கிடைக்கு, விவசாயியை கொன்று அப்படின்னு சொன்னதுங்களேன், ஐயோ நம்மளுக்கு பசி எடுக்குங்க, சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறது, அதனால் 70%லாம் அழிக்க முடியாது, அது இருந்து தான் ஆகும், வேறு வழி இல்லை. ஸோ மீதி இருக்கே ஒரு ஒரு 30% இருக்குது, அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 25-28% வந்து இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது. இப்போ ஃபைனலாக என்னடா நம்ம வெறும் 2% கூட வராது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, உண்மை அதுதாங்க. இந்த 1.7% இருக்கிற 2-2.5% தான் நமக்கான தண்ணி. ஸோ இப்படிப்பட்ட தண்ணியை நம்ம இவ்வளோ ஒன்று தான் இருக்குது அப்படின்றத நினச்சிக்காம என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், 71% கடல் இருக்குது, இவ்வளோ தண்ணி நம்மள்ட்ட இருக்குது, அதை வச்சு தான் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கோ இல்லையா, எனக்கு இருக்குது. ஏன் அந்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எத்தனை பேர் பார்க்குறேன், அவங்க வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்தியாவில் தான் மோட்டரை போட்டால் அணைகிற படகுன்றது அவங்களுக்கு கிடையாது. என்ன போடுறாங்க தெரியுமா, எவன் போட்டான்னா அவன் அணிகிட்டோம், எதில் போட்டின்னு பாருங்கண்ணே, அதாவது போர் போடுறதுல போட்டி, ரைட்டா, நீ போட்டியா, நீ 200 அடி போட்டியா, நான் 300 அடி போடுறேன், இந்த மாதிரி விஷயத்தில் போட்டி. இயற்கை அழியுதா, அதை கஷ்டப்பட்டு தேக்கி பிடிக்கிறேன்னா நானும் வரமாட்டேன், நீயும் போகக்கூடாது, போனேன்னு வச்சுக்கோங்களேன் காலி பண்ணிடுவோம், நீங்கள் சாதாரணமான ஒரு குடும்பம் எடுத்துக்கோங்க, ஏன்டா இவன் இப்படி பேசுகிறான், போராட்டத்துக்காக கட்சி குடி எடுத்துகிட்டு தூ போக சொல்கிறேன், நான் வந்து நான் போராட்ட காலத்தில் இறங்க சொல்கிறேன் அப்படின்னு நம்மளே நம்மளே குறை சொல்லிக்கிறதுக்கான ஒரு செஷன் இது. ஏன் அப்படின்றத நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கன்ஃபார்ம் அதை திருத்திடலாம். இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த பதிலாக இருந்துட்டு இருக்கணும். என்ன அப்படின்னா, இப்போது 70% அக்ரிகல்ச்சருக்கு போகுது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது ஒன்றும் பண்ண முடியாது. இண்டஸ்ட்ரிக்கு போகுது, இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுவும் கஷ்டம் தாங்க. ஏன்னா உங்களுக்கு சைக்கிள்லேருந்து எடுத்து ஏரோப்ளேன் வரைக்கும் எல்லாமே வேணும், ஃபோன்லேருந்து எடுத்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாமே வேணும். ஸோ இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ண முடியாது, வேணும்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம், ஆனால் அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2 வருஷத்தில் எப்படியும் ஒரு 2 ஃபோனை அது மாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் தான் எல்லோரும் இப்போ ஒரு ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க. யாரையும் நம்மளால் ஸ்டாப்லாம் பண்ண முடியாது, உலகம் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும், அது யாராலையும் நிறுத்த முடியாது அப்படின்றத ரொம்ப ஊர்ஜிதமாக நிறைய பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தான் கவர்மெண்ட் பர்ஸ்பெக்டிவில் இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ இது வந்து இந்த ஒரு பெரிய தண்ணி பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேஜ் வந்துச்சுன்னா, ஆனால் அவனை என்ன சொல்லுவாங்க, ஒரு பாலனியோட நாடை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வந்து டீசாலினேஷன் மாதிரி அவங்கக்கிட்ட ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம அப்படியே எடுத்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட கடல் நிறையா இருக்குது, கடலில் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க வச்சுங்களேன், அதை விட பெரிய முட்டாள்தான் உலகத்தில் எதுவுமே இருக்காதுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அங்கே அது வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளானாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். வந்து 2 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்குது அப்படின்னு சொன்னால், 80 ரூபாய்க்கு தண்ணி விற்குது, அது அவ்வளோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ப்ரொசீஜராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த இடத்துல 2 ரூபாய்க்கு விற்கிற பெட்ரோலுக்கு பதிலாக 1 ரூபாய்க்கு தானே தண்ணி விற்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது நீங்கள் ஞாபகத்தை வச்சுருக்கா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ இது ரொம்ப நல்ல பிளானாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட போயிட்டு என்ன சொல்லணும், கடற்கரையிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் டேங்கர் டேங்கரை எடுத்துகிட்டு வந்து இறக்கிட்டு அதை டீசாலினேஷன் பண்ணதுக்கப்புறம் ட்ரீட்டட் வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்கள் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அரசியோ
இல்லை ஒரே ஒரு அரசாங்கம் அதிகாரியோ சொல்றதுக்கு தயாராக இருக்காங்களா, அது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் பிளான் கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும். எந்த இண்டஸ்ட்ரிட்டையாவது போயிட்டு டீசாலினேஷன் சூப்பரானு கேட்டுக்கிங்களேன், அதுக்கான யூனிட்டுக்கு அவங்க ஒத்தந்தான் அது நல்லதுன்னு சொல்லுவான். எந்த இண்டஸ்ட்ரிட்டையும் போயிட்டு நீங்கள் எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாமல் தண்ணி, கடலுக்கு பக்கத்தில் கம்பெனி வைங்க, அந்த இடத்துல போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் டீசாலினேஷன் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களை யார் கேள்வி கேட்குறா அப்படின்னு கேட்டுக்கிச்சிங்களா, முட்டாளான்னு கேட்பான். மூணாவது விஷயம், இருக்கிறதே பெரிய பிரச்சனை நம்ம தான், எண்ணறு வரையும் நல்லா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஈவன்லி எல்லாருமே வந்து ஒரே டெப்த்துக்கு வந்து போர் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டெப்த்து ரைட்டுங்களா, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு டெப்த்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்ற மாதிரி போடுறாங்க. ஸோ என்னவே போகுதுன்னா யார் இருக்கிறது அதிக டெப்த்து போடுறாங்களோ அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் மற்றவங்க எல்லாருக்கும் ட்ரை ஆகிடும். ஏன் அப்படின்னா அவர் நிறைய எடுக்கிறாருன்ற பட்சத்தில் அந்த இடம் வந்து இருக்கிறதே கீழே இருக்குது, அதுக்கும் கீழே போயிடுச்சுன்னா இந்த காக்கா தண்ணி குடிச்ச கதறி போறீங்களா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ஒரு பெரிய இம்பேலன்ஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு மூணு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர்ன்றது கிட்டத்தட்ட 2000 லிட்டர் தண்ணி செலவாகுது. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 730,000 லிட்டர் நம்ம வந்து மொத்த வருஷத்துக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறோம். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை நம்ம இப்படின்றதுக்குள்ள காலி பண்ணிடுறோம். சரி ஓகே, மழைநீர் சேமிப்பு தான் இருக்குது, அரசாங்கம் வந்து அதெல்லாம் அங்கீகரிச்சிருக்கேன், நம்ம வந்து அதை அட்லீஸ்ட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேறு லெவலாக நம்ம வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம், அப்படியே மொத்தமாக ரீசார்ஜ் பண்ணிடலாம் கிரௌண்ட் அப்படின்னு வச்சுங்களேன், அதை விட பெரிய முட்டாள்தனமான சிந்தனை எதுவுமே இருக்குது. இப்போ சென்னை மாதிரி வந்து அடையார், பக்கிங்ஹாம், கூவம் இந்த மாதிரி ஏபிசின்னு சொல்லுவாங்க, மூணு நதி ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரத்துலேயே 2 மாதம் மழை பெய்யறதுக்கான ஒரு காலம் இருக்குது, ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சராசரியாக 10 நிமிஷம் மழை பெஞ்சுன்னு வச்சிங்களேன் 1000 லிட்டர் தண்ணி சேர்க்கலாம், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த விஷயத்தையே நம்ம ஒரு சராசரியாக 2 மாதம் டைமுக்கு அந்த 64 டைமுக்கு மழை கால பருவத்துக்கு 20 நிமிஷம் ஆவரேஜாக பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, சராசரியாக அப்படி பெய்யுதுன்னு கணக்கு வச்சோன்னா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட 60 நாளைக்கு வந்து 120,000 லிட்டர் அதாவது 1.5 லட்சம் லிட்டர் தண்ணி கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது மீதி இருக்கக்கூடிய 6 லட்சம் லிட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்மளோட அந்த கழிப்பறைக்கு மட்டும் கூட வந்து நம்மளால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிணறு இருந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பண்ணுறதுக்கு முற்படணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x2 ஒரு பிட்டு எடுத்து 8 அடி ஆழத்துக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கான ஃபில்டர்ஸ் என்ன அப்படின்றது கூகுளில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, கூழாங்கல், ஜல்லி, அதுக்கப்புறம் மணல் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, எது எது எவ்வளோ எவ்வளோ போடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு 6000 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய கிரே வாட்டர் மட்டும், அதாவது நீங்கள் துணி துவச்சது பாத்திரம் கழுவுனது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மட்டும் அதுக்குள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் கூட மீதி இருக்கக்கூடிய 6 லட்சம் லிட்டர் தண்ணியை நீங்களால் நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். ரெயின் வாட்டர் மீதி இருக்கக்கூடியதை பேலன்ஸ் பண்ணிட போகுது. அப்போ பிளாக் வாட்டர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது செப்டிக் டேங்க்டோடய இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முடிஞ்சதுன்னா 2 ஓட்டை இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் ரெடி பண்ணுங்கள், அது மூலமாக உங்களுக்கு மேன்யூரம் கிடைக்கும். இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்மகிட்டே இருக்குது, நம்ம சிலதெல்லாம் கண்டுக்காம விடுற காரணத்தினால தான் மற்றவங்க உள்ளே போகுது அரசியல் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அவங்கவுங்க தன்னோட பொறுப்பை தயவு செஞ்சு முன்னால் வச்சு அவங்கவுங்க ஒழுங்காக இருந்து பழகணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வேண்டிக்கிறேன். ஏன்னா இனிமே நாம தான், ஏன்னா அவ்வளோதான் வாழ்க்கை.